தங்கம், அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கடைக்கு போயிட்டு வரணும்டா. போயிட்டு வரியா அம்மாவுக்கு? சரி சரி, போயிட்டு வா. நீ கடைக்கு போச்சனாலே லஞ்சம் கேட்பேன்னு எனக்கு தெரியும்ல. சரி போ, ஏதாவது வாங்கிக்கோ. நீ போய் பேப்பரும் பேனாமல் எடுத்துகிட்டு வா. போ, ஒரு நாலஞ்சு ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கு, நீ மறந்து போயிடுவ. போய் பேப்பர் எடுத்துகிட்டு வா. சரி, என்னைக்கு தான் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன் என்னை கேட்குறதுக்கு. சரி வாங்கிட்டு வா, எதையாவது ஒன்று மறந்துட்டு வந்தால் அப்புறம் இருக்கு உனக்கு. அரை கிலோ தக்காளி வாங்கிக்கோ. கேரட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோ, என்ன இல்லைனா வேண்டாம். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஒரு அரை கிலோவும், டீ தூள் களைய வச்சு டீ தூள் பாக்கெட் ஒரு ரெண்டு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடு. சரியா? கடுகும் கசகசாவும் ஒரு 50-50 கிராம் வாங்கிக்கோ, என்ன. மொத்தமாக 6 ஜாமான் ஆகுது. சரியா? மறக்காமல் வாங்கிட்டு வந்துடு. இதான் இங்கே தான் கூட இருக்குது, கூடக்குள்ள 50 ரூபா வச்சுருக்கேன். போயிட்டு வா. போனோமா வந்தோமான்னு வரணும், அங்கங்கே வாய் அடிச்சுட்டு நிற்கக்கூடாது. சரியா? பாப்பாப்பா, என்ன வேணும்? ஏ, எத்தனை முட்டாய் இருக்குது, எதை வாங்குறதுனே தெரியலையே. ஃபஸ்ட் அம்மா சொன்னதை வாங்கிக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னென்ன முட்டாய் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் பாட்டி. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? தக்காளியும் கேரட்டும் 1/2 கிலோ போடுவீங்களாம் பாட்டி. கேரட் நல்லா இருந்தா மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் கடுகுவும் அந்த கசகசா இருக்குல்ல, அதுவும் 50 கிராம் போட்டுருங்க. சரிம்மா, நீ பை கொண்டு வந்திருக்கியா? பை கொடு. பை கொண்டு வரல பாட்டி, ஆனால் கூட கொண்டு வந்திருக்கேன். கூடக்குள்ள 50 ரூபா அம்மா போட்டு அனுப்பியிருக்காங்க, எடுத்துக்கோங்க. சரி, மொத்தம் 4 ஜாமான் தானே, வேற எதுவும் வாங்கிட்டு சொன்னாலா? இல்லை இல்லை பாட்டி, இந்த 4 ஜாமான் சொன்னாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஏதாவது வாங்கிக்க சொன்னாங்க பாட்டி. ஏ, நிஜமாவே உங்க அம்மாவை சொல்லி அனுப்பிச்சா, இல்லை என்ன வந்து சத்தம் போடுவா? இல்ல பாட்டி, அம்மாட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், அம்மா தான் வாங்கிக்க சொன்னாங்க. சரி, இரு இரு, ஒன்னொன்னா போட்டு கொடுக்குறேன். வேற என்னம்மா வேணும்? வெங்காயம் கத்திரிக்காய் எதுவும் வாங்கிட்டு சொன்னாலா? அவ்வளோதான் பாட்டி, எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். பாட்டி, உங்களுக்கு பின்னாடி ஒரு முட்டாய் இருக்குல்ல பாட்டி, அது என்ன முட்டாய் பாட்டி? அது ஒன்றும், அந்த பால் போர் ஒன்றும் கொடுங்க பாட்டி. இந்த எடுத்து தரேன். வேற என்ன வேணும்? வேற என்ன சாக்லேட் வாங்குறதுனே தெரியலையே, எல்லாத்தையும் வாங்கின மூலம்ல இருக்கு. பாட்டி, இது என்ன சாக்லேட் பாட்டி? யா ஒசரத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த முட்டாய் நேற்று தான் புதுசாக வந்தது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. வாங்கி சாப்பிட்டு வேணா பாரு. ஆ, கொடுங்க, அதையும் டேஸ்ட் பார்த்துடலாம். நீ கேட்டதெல்லாம் இந்த கூடக்குள்ள வச்சிருக்கேன், மொத்தம் 55 ரூபா ஆச்சு. பாட்டி, எங்கள் அம்மா 50 ரூபா தான் பாட்டி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 55 ரூபா சொல்கிறீங்களே. எங்கள் அம்மா திட்டுவாங்க பாட்டி, அந்த 5 ரூபாய்க்கு அந்த முட்டாயை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க பாட்டி. ஏ, உங்கள் அம்மாட்ட முட்டாய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்புறம் என்ன? கொண்டு போ, அப்புறமா உங்கள் அம்மாட்ட நான் காசு வாங்கிக்கிறேன். இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஏ, உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஏன் தான் அந்த சாக்லேட்டை கேட்டணும், எங்கள் அம்மாட்ட போய் நீ